விவசாயிகள் எழுப்பும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இன்னமும் வாய்ப்பு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த காணொலி காட்சி வாயிலாக நடைபெற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்த யோசனைகளை விவசாய அமைப்புகள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். விவசாய அமைப்புகளுடன் ஒருமித்த கருத்தை எட்ட முடியவில்லை என்றாலும் வேளாண் சட்டங்களை 18 மாதங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அதற்குள் பிரச்சினைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற யோசனையை போராட்டம் நடத்தி வரும் விவசாய அமைப்புகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து அரசிடம் முடிவை தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் கூறியதாக அவர் தெரிவித்தார். தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு அரசின் இந்த யோசனையை அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்பினரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் ஜோஷி கூறினார். இந்த கூட்டத்தில் லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சிகளின் பிரதிநிதிகள் தவிர மற்ற கட்சிகளின் அவைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மக்களவையும் மாநிலங்களவையும் ஷிப்ட் முறையில் நாள்தோறும் 5 மணி நேரம் கூட உள்ளன. காலையில் மாநிலங்களவையும் மாலையில் மக்களவையும் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.